தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான சால மீன் சொதி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சால மீன் சொதி செய்ய தேவையான பொருட்கள்: 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குது, கருவேப்பிலை, அரை முடி தேங்காய் வெளுது அரைச்சி வச்சுருக்குது, 5-6 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 6 பல் பூண்டு, 1/2 கிலோ சால மீன், 1 எலுமிச்சம்பழம், 1 தக்காளி. உப்பு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இன்றைக்கி இந்த மீன் சொதியை சால மீன் வச்சு தாங்க நம்ம பண்ண போகிறோம். சால மீன் ரொம்ப கொஞ்சம் கவிச்சி அடிச்சிச்சுன்னா உப்பு மஞ்சள் தூள் லெமன் போட்டு நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதோடவே சின்ன வெங்காயம் 10 வெட்டி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சொதி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் நான் 6 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அது கூடவே 6 பூண்டு பல்லியும் பாதி பாதியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வெட்டி வச்சுக்கிற 1 தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இந்த சொதி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அதே சமயத்தில் ரொம்ப நியூட்ரிஷியஸ். எடுத்து வச்சுருக்க சீரகம் மிளகு 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இது நீங்கள் எந்த மீனில் வேணாலும் வைக்கலாம், காரல் மீன், சீலா மீன், எல்லா மீன்லேயுமே வைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சொதி காய்ச்சல் வந்துச்சுன்னா, ஜாண்டிஸ் அந்த மாதிரி சிக்காக இருக்கவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக விட்டுறாதீங்க, ஜஸ்ட் மீன் மொங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை தூக்கி ஜஸ்ட் அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். அடுப்பில் வச்சிடலாங்க. இது நல்ல ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த சொதி வந்து காரல் மீன்லலாம் வச்சு கொடுப்பாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கெலாம் காரல் மீனில் இந்த சொதி வச்சு கொடுக்கும்போது பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லா மீன்லேயுமே இது வைக்கலாம். பாறை மீன், ஐல மீன், சீல மீன், வெள்ளை மீன், எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி சொதி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் கொதிச்சா போதும், ஃபிஷ் நல்லா குக் ஆகிடும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துக்கிறேன். 10 மினிட்ஸ் கொதித்த பின்ன நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வெளுதை அதோடு சேர்த்துடலாம். தேங்காய் வெளுதை ரொம்ப ஃபைனாக அரைச்சிருக்கிறேன், முடிஞ்சளவுக்கு ஃபைனாக அரைங்க. இல்லைனா தேங்காய் பாலையே நல்லா திக்க எடுத்து ஊற்றுனீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஊற்றிட்டு கரண்டி போட்டு ஜஸ்ட் கலக்காதீங்க, ஜஸ்ட் சட்டி இப்படி சுற்றி விடுங்க. தேங்காய் பால் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. தேங்காய் பால் விட்டு அது கொதி வரும்போது மேலே இப்படி லேசாக திரிஞ்சு திரிஞ்சு வருங்க, அதனால் ஒரு கரண்டி வச்சு இதை ஜஸ்ட் அப்படியே கலக்கி விடுங்க. ரொம்ப உள்ளே போட்டு கிண்டிட வேண்டாம், ரொம்ப மெதுவாக ஒரு கலக்கி கலக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸாக கொதிச்சுட்ருக்குங்க இந்த சொதி. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். புளிப்புக்கு ஜஸ்ட் தக்காளி அண்ட் லெமன், காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் அண்ட் குறு மிளகு மட்டும்தான். புளி, மிளகாய்த்தூள், எண்ணெய் சேர்க்காத, தேங்காய் பால், தேங்காய் போட்டு செய்கிற இந்த மீன் அவியல் குடல் பொண்ணை ஆற்றுங்க. குழந்தை பெற்றவங்க, பெரிய ஏதாவது நோயில் இருந்தவங்களுக்கு குடல் பொண்ணாக இருந்தால் இந்த அவியல் கண்டிப்பாக வச்சு கொடுங்க. கிட்டத்தட்ட சொதி ரெடி ஆகிடுச்சுங்க, அவ்வளோதான், இறக்கிற வேண்டிதான். இப்போ இந்த சொதி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் சொதி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. மீன், பச்சை மிளகாய், தக்காளி, அந்த பூண்டு, சீரகம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சொதி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்க்குறதுக்கே அப்படி லைட் எல்லோ கலரில் சூப் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுட சுட கொஞ்சம் லேசாக குழஞ்ச சாதத்தில் போட்டு இதை சாப்பிடும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உடம்பு சரியில்லாமல் போனவங்களுக்கெலாம் இதை கண்டிப்பாக வச்சு கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் எதுவும் சாப்பிட முடியாமல் இருக்கிற சமயத்தில் அந்த ரசம் மாதிரி, அதுவும் மீன் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சொதிக்கு இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தாங்க வச்சோம். நல்லா இருக்குங்க, சுட சுட இருக்குது சாதம். மீன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பிரமாதமாக இருக்குது. காரமாக, புளிப்பாக, லேசாக, உப்பாக,
மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.